அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்று சனி எப்போது கொடுக்கும் எப்போது கெடுக்கும் அப்படிங்கிற நிலைமையில் புதன் சுபத்துவமாகி ஆடிட்டராக இருக்கக்கூடிய, கல்வி நிலையங்களை நடத்தக்கூடிய, சாஃப்ட்வேர் நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அளவில் கோடிகளை குறு திசையில் சம்பாதித்த ஒருவருடைய, அவரும் பிரீமியம் வீடியோ மாணவர், பிரீமியம் வீடியோ மாணவர் தான். ஒரு ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட்லேயே சொன்னார், குருஜி நான் உங்களுடைய மாணவர் தான், உங்களுக்கே ஜோதிடம் வருங்க அப்படின்னு சொன்னோன்னா, நான் வந்து பிரீமியம் வீடியோ மாணவர் தான், காலையிலேருந்து கிட்டத்தட்ட இவ்வளவு வேலை பழுவனும் 2 மணி நேரமாவது உங்களுடைய பழைய வீடியோக்களை திரும்ப திரும்ப போட்டு பார்க்கின்றவர் தான் அப்படின்னு சொன்னார். அவருடைய ப்ரொடிக்ஷனை அவருடைய அனுமதியின் அடிப்படையில் நம்ம வந்து அப்படியே பிரீமியம் வீடியில் நேயர்கள் மாணவர்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நேரத்தை போட்டுட்டோம். நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்டு, பொதுவாக இப்போ கமெண்ட் எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நீங்கள் கொடுக்குறதில்ல, கேட்டதையே கேட்பீங்க இல்லை உங்கள் ஜாதகத்தில் கேட்பீங்க. உங்கள் ஜாதகத்தை நான் பெரும்பாலும் பார்க்க மாட்டேன், ஏன்னா தனிப்பட்ட ஜாதகங்கள்லாம் இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் இன்றைக்கு அதற்கு ஒரு விதி விளக்கு. இப்போ ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு பாயிண்ட்டை சொல்ல போகிறேன். நேற்று வந்த வீடியோவை ஒரு பிரீமியம் வீடியோ நேயர் ரமேஷ், இதே போன்ற ஜாதக அமைப்பு எனக்கு, அதாவது இதே போன்ற ஜாதக அமைப்பு ஆனால் குருதசையில் நான் குமாஸ்தாவாக இருக்கிறேன். குருதசை அவருக்கு மட்டும் கோடி கணக்கில் 50 கோடி 100 கோடி சம்பாரித்து கொடுத்துருச்சு. நானும் ரிஷப லக்னம், நானும் ரிஷப லக்னம், அவரும் ரிஷப லக்னம், இதே போன்ற அமைப்பு இருக்கு, இதே போன்ற ஜாதக அமைப்பு ஆனால் குருதசையில் குமாஸ்தா, ஏன் விளக்கம் தாருங்கள். 10 நவம்பர் 83 6:50 PM கோயம்புத்தூரில் பிறந்த நம்ம ரமேஷ் ஒரு பிரீமியம் விடிய நேயர் கோடிகளை சம்பாதித்திருக்கிறார், ஒரு பிரீமியம் வீடியோ நேயர் விளக்கம் கேட்கிறார் நான் குமாஸ்தாவாக இருக்கிறேன்னு. எங்கே குமாஸ்தான்னு சொல்லலை, சரி அதை அப்புறம் பார்க்கலாம். பொதுவாகவே தனி மனித ஜாதக அமைப்புல நான் விளக்கம் கொடுக்கறதில்லை, ஏன்னா அதில் உங்களுக்கு மட்டும் தேவையான ஒரு பாயிண்ட் இருக்கும். ஒரு வீடியோ போட்டேன்னா அதில் 1000 பேர் 10000 பேர் 1 லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இருந்தால் தான் அதை சொல்லுவேன். இன்னொன்று, பிரீமியம் வீடியோ கிட்டத்தட்ட 5 அல்லது 6 வருடங்களாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் 2 வருஷமாக நடத்துகிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸில் 2 வருஷமாக நடத்தின உச்சத்தின் அமைப்பில் ஒரு விஷயத்தை சொன்னேன். கிட்டத்தட்ட 80 கிளாஸ் தாண்டினதுக்கப்புறம் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். 1000 ரூபாய் சம்பாதிப்பவர் யார், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பவர் யார், 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பவர் யார் அப்படிங்கிற ஒரு 3 கிளாஸ் நடத்தியிருக்கிறேன். இந்த மூன்று வகுப்புகள் என்னுடைய அனுபவத்தின், என்னுடைய நீண்டகால அனுபவத்தின் ஒரு மிகப்பெரிய உச்ச அமைப்புகள். இந்த வகுப்புகள் ஒரு 40 ஆண்டு காலத்திற்கும் 45 ஆண்டு காலத்திற்கும் மேலாக அனுபவம் உள்ள ஜோதிடன் தான். வாழ்க்கையே ஜோசியம், சுவாசமாகவே போயிடுச்சு. அந்த வேலை பார்த்துக்கிட்டு, இந்த வேலை பார்த்துக்கிட்டு, வாத்தியார் வேலை பார்த்துக்கிட்டு, அதை பார்த்துக்கிட்டு, இதை பார்த்துக்கிட்டு, அல்லது வேற ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு, சாஃப்ட்வேராக இருந்துக்கிட்டு, பகுதி நேரத்தில் ஜோதிடனாக இருந்தவன் இல்லை நான். எனக்கு வேறு வேலையே தெரியாது, இந்த அமைப்பில் தான் இருந்தேன். 24 மணி நேரமும் ஜோதிடன் தான் சிந்தனை. அப்போ என்னுடைய வாழ்வு அமைப்பு இன்னொன்று, உங்களுடைய ஆசானை பற்றி நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். எந்த ஒரு மூலநூல்லையும் 1000 கணக்கான கோடி கணக்கான, சரி அந்த காலத்தில் 1000 கோடி ரூபா இல்லை, 100 பொற்காசுகள் சம்பாதிப்பவர் யார், 1000 பொற்காசுகள் சம்பாதிப்பவர் யார், ஒரு பானை நிறைய, ஒரு இது நிறைய பொக்கிஷத்தை சம்பாதிப்பவர் யார்ன்ற வித்தியாசங்கள் மூலநூல்களையும் இல்லை, விளக்க நூல்களையும் இல்லை. நம்முடைய இன்றைய அனுபவத்தின் அடிப்படையில் தான் மிக துல்லியமான சில சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு அமைப்புகளின் அடிப்படையில் இதுவரை எவருமே சொல்லாத ஒரு விஷயங்களை இந்த அமைப்புகளில் நான் சொல்லிட்டு வரேன். போட்டதெல்லாம் கற்பனை ஜாதகம். இது ஏன் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சுன்னா, ஆன்லைன் வகுப்பில் நான் போட்ட ஒன்றை வந்து அப்படியே விளக்கிற மாதிரி அடுத்த ஒருத்தர் கேட்குறார். ஆடிட்டரு, நேற்று போட்டோம் ஆடிட்டர் ஜாதகம், அவர் ஐயா நான் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். அவரும் அதுக்கடுத்து கேட்கல, நானும் ஏன்னா 50-100 கோடிகள் அளவு அப்படிங்கிறது எனக்கு அதில் நல்லா தெரியுது. நான் ஒரே வார்த்தையில் முடித்தேன், குருதசையில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிங்க, சனிதசையில் தம்மாக்கிடுச்சே, அதாவது ஒரு மாதிரியான கிணற்றில் போட்ட கல்லுன்னு அடிக்கடி சொல்லுவேன், அது மாதிரியான ஆக்கிடுச்சேன்னா, ஆமாங்க ஐயா 2016-17 நான் வந்து இருக்கிறத தான் வச்சு அப்படியே ஊட்டல் பரட்டலில் போட்டதெல்லாம் அப்படியே போய் இதாக கிடக்குது, இதாக இருக்குது, என்ன பண்ணுறதுல. சனிதசை முதல் பகுதி 9 வருஷம் அப்படி தான் செய்யும், புதன் தசை தான் உங்களுக்கு யோகம், புதன் தசை நீங்கள் நினச்சதை விட டாப்பாக இருக்கும் அப்படின்றத இங்கே ப்ரொடிக்ஷன்லையும் சொன்னேன், அதையும் சொன்னேன். அவரும் இப்போது பிரீமியம் வீடியோ நேர்ன்றதுனால பார்த்துருப்பார், நேற்றே அந்த வீடியோவை பார்த்துருப்பார். பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, அவரே சொல்லிட்டாரே நான் காஞ்சிபுரம் ஆடிட்டர்கள் சங்க தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரே.
இப்போ இதே இடத்துல இன்னொரு மாணவர், நான் ஏன் குருதேசியில் அதே குருதேசியில் குமாஸ்தராக இருக்கிறேன், ஆயிரக்கணக்கில் நான் சம்பாதிக்க ஒருவர் கோடிக்கணக்கில் சம்பாதித்திருக்கிறார். இதில் என்ன ஒன்றுனா, என்னதான் நான் சொன்னாலும் என்னதான் நான் சொல்லிக் கொடுத்தாலும் அது ஒரு 10% பேருக்கு புரிந்தாலே ஆச்சரியம், அதிசயம். என்னுடைய 45 காலத்திற்கு மேலான ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை வந்து நீங்கள் அப்படியே 4 4 மாதங்கள்லையோ புரிஞ்சிக்க முடியாது என்கின்ற ஒரு ஒரு அந்த துணி அதில். இதே மாதிரியான ஜாதகம் தான், நான் ஏன் குருத சில குமாஸ்தாவாக இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னை பாதிக்குது. ரெண்டு பேர் ஜாதகத்தையும் போட்டு விளக்க போகிறேன். ஆன்லைன் வகுப்புகளில் உச்சம்னு சொல்லுவேன், கோடீஸ்வர சம்பாதிப்புகள், லட்சக்கணக்கில் சம்பாதிப்புகள், ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்புகள். இதுவரைக்கும் வேத எந்த இந்திய அஸ்ட்ராலஜியில் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் படிக்காதவன், ஆங்கிலத்தில் யாருன்னா எழுதியிருக்கிறாங்களா அப்படிலாம் தெரிஞ்சிருந்தால் அது உடனே தமிழில் வந்திருக்கும். அப்படிலாம் யாருன்னா ஒருத்தர் தமிழில் பேசியிருப்பாங்க. நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமாவுள்ள கோட்பாடு அமைப்புகள், நான் சொல்லுகின்ற படிநிலை அமைப்புகள், நீ எவ்வளோ சம்பாதிப்ப, நீ எஸ்ஐயா இருப்பியா, டிஎஸ்பியா இருப்பியா, டிஜிபி ஆவியா, இந்த மாதிரியான படிநிலை அமைப்புகளை சுபத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். எந்த நட்சத்திர சார அடிப்படையிலையும் எந்த அமைப்புகளையும் எதுலேயுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இப்போது விளக்கி இருக்கும் பொழுது அதையும் எல்லாருனாலையும் புரிஞ்சிக்க முடியாது, யாருனாலையும். அதுக்காக வந்து நான் 40 ஜோசியராக இருக்கேன், நான் 30 ஜோசியராக இருக்கிறேன் உங்களுக்கு புரியணும்னு அவசியமே கிடையாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன். 16 சிறுவனுக்கு அது புரிந்துடலாம், 18 சிறுவனுக்கு அது புரிஞ்சிடலாம். நான் பாரம்பரியத்தில் நான் ஜோதிடராக இருக்கிறேன்னா 20-30 நான் எங்கள் ஊரில் ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா, நீங்கள் வெறுமனை பொருத்த மட்டும் பார்க்கின்ற ஒரு ஜோதிடராக இருந்தால் உங்களுக்கு ஜோதிடம் வரணும்னு அவசியம் கிடையாது. இங்கே நிறைய பேர் 90% 90% பேர் பொருத்தம் பார்க்கின்ற ஜோசியர்களாகவே இருந்துடுறோம். 7 செவ்வாய் 8 செவ்வாய்ன்ற எண்ணிக்கை மட்டும் தெரிந்த ஜோதிடர்களாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறோம். அதனால தான் சமூக ஊடகங்களின் தயவில் சில பல மாற்றங்கள் நல்ல விதமாக வந்து கொண்டிருக்கின்றன. ஜோதிடம் எல்லோருக்கும் பொதுவானது என்கின்ற அறிவு இருக்கின்ற அமைப்பில், புதன் வலுத்திருக்கின்ற அமைப்புகளில், ஜோதிடம் புரியுகின்ற அமைப்புகளில், புரிய அமைப்புகளில் வரும்னு சொல்லிடுவேன். ஆகவே எல்லா ஜோதிடர்களும் ஜோதிடர்கள். இதில் இன்னொரு கருத்தையும் நான் சொல்கிறேன், சொல்லிக் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் பலன் சொல்ல வராது, அதையும் நான் அடிக்கடி சொல்லுவேன். சொல்லிக் கொடுக்குற ஆசான்கள் பலன் சொல்ல தெரியாது, பெரிய டியூட்டராக இருப்பார், பெரிய வாத்தியாராக இருப்பார், பெரிய பெரிய கிளாஸ் எல்லாம் கண்டன் பண்ணுவார், பெரிய கிளாஸ் நடத்துவார், ஆயிரக்கணக்கான கிளாஸ் நடத்துவாங்க, அட்டகாசமாக மேடையில் பேசுவார். பலன் சொல்லுங்கன்னா ஒன்றுமே வராது. ஏன்னா அவங்கெல்லாம் விதிகளை விளக்க தெரிந்தவர்கள், விதிகளும் தெரிந்தவர்கள், விதி விளக்குகளும் தெரிந்தவர்கள். ஆனால் எந்த இடத்துல விதியை எந்த இடத்துல விதி விளக்குகளை பொருத்தணுன்றதுல தான் அங்கே பலன் இருக்கிறது. சொல்லிக் கொடுக்கவும் பலன் எடுக்கவும் தெரிகின்ற ஜோதிடர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். நான் தம்பட்டை அடிச்சுக்கெல்லாம் விரும்பலை, நான் சொல்லிக் கொடுக்குறேன், நானே பலன் சொல்லுகின்ற ஜோதிடராகவும் இருக்கிறேன். இது எல்லாரும் இருக்கிறது இல்லை. சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு ஜோதிடம் வரும் பலன் சொல்ல முடியுன்றது அவசியமே கிடையாது, அவங்களுக்கு வராது. அவங்க விதிகளில் கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் எந்த விதியை எந்த இடத்துல பொருத்தி பார்க்குறதுன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஆன்லைன் கிளாஸோட ஹைலைட்டாக நான் சொன்ன ஒரு விஷயம், 1000 சம்பாதிப்பது எப்படி, 10,000 ₹1,00,000 சம்பாதிக்கிறவர் யார், 1 crore சம்பாதிக்கிறவர் யார், தற்செயலாக நான் கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிச்சிருக்கிறேன், நான் வந்து இப்படி இதில் இருக்கிறேன், ஒரு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த ஒரு இதில் வந்ததை அடுத்தது அதை மெய்ப்பிக்கின்ற விதமாக இன்னொருத்தர் ஆன்லைன் இது பிரீமியோடைய நேரே கேட்குறேன். இப்போ பாருங்கள், ரெண்டு ஜாதகங்களையும் பக்கத்தில் போட்டு நம்முடைய இந்த ஏன் ஒருவர் குமாஸ்தாவாக இருக்க ஒருவர் கோடீஸ்வரராக இருக்கிறார் ஏன் என்பதற்கான ஒரு விளக்கத்தை இங்கே கொடுக்க போகிறேன். முதல்ல நேற்று போட்ட ஜாதகம் இங்கே வந்துருச்சு, முதல்ல ரெண்டு ஜாதகத்தையும் தனித்தனியாக போட சொல்கிறேன், அதற்கப்புறம் ரெண்டு ஜாதகத்தையும் சேர்த்து போட சொல்கிறேன். முதலில் நேற்று பார்த்த கிட்டத்தட்ட குருதசையில் கோடிகளை சம்பாதித்த பெரிய கோடிகள் தான், 50 crore 60 crore மேலே சம்பாதிச்சிருப்பார். அதிலெல்லாம் எந்த விதமான இது இல்லை, நான் அந்த அளவிடலையும் பார்ப்பேன். 1 crore சம்பாதிச்சாலும் கோடி தான், 100 crore சம்பாதிச்சாலும் கோடி தான். எனக்கு அந்த அளவீடுகள் என்னதான் இருந்தாலும் நான் சில பல அளவீடுகளை நான் வச்சிருப்பேன். இவர் 50 crore சம்பாதிச்சிருப்பாரா, 100 crore சம்பாதிச்சிருப்பாரான்ட்டு. ஆடிட்டருடைய சொத்து மதிப்புகள் அது சொல்லக்கூடாது, இருந்தாலும் அவர் 50 crore 100 crore நடுவிலான பொருள் வரவுகளை, 50 crore மேற்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர் குருதசையில் சம்பாதித்திருப்பார் என்பது நிச்சயம். நான் அதை ப்ரெடிக்ஷனில் சொல்லலை, ஆனால் அவரும் நல்லா இருக்குது குருஜி, இது இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, பையன் இப்படி இருக்கிறான், அந்த இருக்கிறான், வீட்டில் இப்படி இருக்குது, இத்தனை வீடுகள், இந்த மாதிரியான அமைப்புகளில் அவரும் ஒரு டீசெண்டான ஒரு அவைகளில் குறிப்பால் சில விஷயங்களை அவர் உணர்த்தினார். எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்க முடியாது, எல்லாத்தையும் போய் தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்க முடியாது. நான் 1000 crore சம்பாதிச்சேன், 2000 crore சம்பாதிச்சேன் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியும். ஜாதகம் சில விஷயங்களை சொல்லும், ஒரு ஜோதிடனுக்கு ஜாதகம் அப்படியே பல விஷயங்களை புட்டு 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 போய்க்கும். உண்மையான ஜோதிடனுக்கு
விதிகளின்படி சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடனுக்கு அப்படியே புட்டு 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 வைக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல பலன் தவறுகிறது என்றால் அங்கே ஜோதிடத்தில் விஞ்ஞான விதிகளின்படி சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடனுக்கு பலன் தவறுகிறது என்றால் அங்கே பிரச்சனையே இங்கே லக்னம் போன்ற பிறந்த நேரம் போன்ற பிறந்த நாள் போன்ற அமைப்புல தான் இருக்கு. பலன் தவறாது. என்ன சொல்லலை, நீங்கள் விதிகளின்படி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, இந்த லக்னத்திற்கு இப்படித்தான் 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 ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. அப்படி ப்ரெடிக்ட் பண்ணும்போது அதில் வந்து பத்துக்கு எட்டு பேருக்கு ஒன்பது பேருக்கு சரியாக வந்து ஒருத்தருக்கு தவறுகிறது என்றால் அங்கே பிறந்த நேரத்தை லக்னத்தை நீங்கள் சந்தேகப்பட்டே ஆக வேண்டும். பிறந்த நேரம் இங்கே தப்பாக இருக்கும். இதைத்தான் நான் வந்து லைவ் அமைப்புகள்லாம் சொல்கிறேன். ஒரு நிலைமைக்கு தெளிவாக வரும்பொழுது இது உங்களுக்கு புரியும். இப்போது திரையில் நாம் நேற்று போட்ட ஆடிட்டருடைய ஜாதகம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ரிஷப லக்னம், மூன்றில் சுக்கிரன், மூன்றில் சுக்கிரன் மறைந்திருக்கிறார், நான்கில் சூரியன் கேது, ஐந்தில் புதன் குரு, ஏழில் செவ்வாய், ஒன்பதில் சந்திரன், பத்தில் ராகு, பன்னிரெண்டில் சனி. பிறக்கும்போது சந்திர திசையில் அஞ்சு வருஷம் ஏழு மாதம் நாட்கு நான்கு நாட்கள். இப்போது அவருக்கு சனி திசையில் சுக்கரபக்தி நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நேரத்தை சொல்லிட்டேன் இதை பற்றின விளக்கங்களை. சனி திசையில் சுக்கரபக்தி, ஆமாம், இவருக்கு சனி திசையில் சுக்கரபக்தி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கங்க. இதே மாதிரியான ஜாதகம் தானே எனக்கும், நான் ஏன் குருதிசையில் குமாஸ்தாவாக இருக்கிறேன்ட்டு நம்முடைய ரமேஷ், நம்முடைய பிரீமியம் வீடியோ ரமேஷ் அதே வீடியோவில் கமெண்ட் போட்டிருக்கிறார். பொதுவாக தனி மனித ஜாதகங்களை விளக்காத நான் இந்த இடத்துல பிரீமியம் வீடியோவில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்றன, ஆன்லைன் வகுப்பில் நான் விளக்கிய சில விஷயங்கள் இருக்கின்றன என்பதற்காக இப்போது ரமேஷுடைய ஜாதகம் வந்துருச்சு. ரமேஷ், ரமேஷ் எங்கே பிறந்திருக்கிறார்? பத்து பதினொன்று 1983 6:50 மாலை கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறார். ரமேஷ் ஜாதகம் தெரிகிறது. ரமேஷோட ஜாதகம் அதே ரிஷப லக்னம் தான், அதே ரிஷப லக்னம் தான். அடிக்கடி ஒரு கிண்டல் பண்ணுவேன், இந்த கூட்டத்தில் பச்சைப்படவை கட்டினவெல்லாம் என் முன்னாடி அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் எவ்வளவு பொதுவானதாக இருக்குமோ அதே மாதிரி இதுவும் ஒரு பொதுவானது. அவரும் ரிஷப லக்னம், இவரும் ரிஷப், அப்படி கேட்குறாரு அவர். இதே மாதிரியான ஜாதகம் தானே எனக்கும் குருது சார், நான் ஏன் குமாஸ்தாவாக இருக்கிறேன்? ரமேஷை குறைத்து மதிப்பிடுவது என்னுடைய நோக்கம் இல்லை, ஜோதிடத்தின் மாண்பை சொல்வது என்னுடைய நோக்கம், ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானம் என்பதை சொல்வது என்னுடைய நோக்கம், ஜோதிடத்தை நிரூபிப்பது என்னுடைய நோக்கம். ஏற்கனவே ஆன்லைன் வகுப்புகளில் நான் நடத்தின 3 வாரம், 1000+ லட்சத்திற்கு அதிபதியார், கோடிகளுக்கு அதிபதியார், 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவியார், இதை தெளிவாக துல்லியமாக சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், ரமேஷுடைய ஜாதகம் அதே ரிஷப லக்னம், அதே ரிஷப லக்னம், சுக்கிரன் செவ்வாய் 5, சூரியன் சனி 6, புதன் குரு கேது, புதன் குரு கேது 7, சந்திரனு கூட அதே தான். அவர் திருவோண நட்சத்திரம், இவர் உத்திராட நட்சத்திரம், அதாவது அவரும் மகர ராசி, இவரும் மகர ராசி, அவருக்கும் ஒரே ராசி, அவருக்கும் ரெண்டு பேருமே மகர ராசி, ரெண்டு பேருமே இந்த லக்னம், எந்த லக்னம், ரிஷப லக்னம். கிட்டத்தட்ட அவர் எனக்கும் குரு பார்க்குது, அவருக்கும் குரு பார்க்குதுன்ற சிமிலேரிட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஒற்றுமைகளை நம்முடைய ரமேஷ் காட்டுறார். சரி, இப்பொழுது மேலும் கீழுமாக இந்த ஜாதகங்களை போட சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த விளக்கம் தெரியும். நான் எந்த பாணியில் விளக்கிறேன், எந்த பாணியில் பலன் அறிகிறேன், எந்த பாணியில் என்னுடைய சுகத்துவ பாவத்துவ கோட்பாடுகளை சொல்கிறேன். இப்போது மேலும் கீழுமாக ரெண்டு ஜாதகமும் வந்துருச்சு. மேலும் கீழுமாக வந்திருக்கின்ற ஒரு கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்கும், ஜூம் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டு ஜாதகமும் இப்போது வந்துருச்சு. இந்த ரெண்டு ஜாதகங்கள் ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? ஒரே லக்னம், ஒரே ராசி, ரெண்டுக்கும் குரு லக்னத்தை பார்க்கிறார். ஐயா, பாபத்துவம் என்பதை மிக அடையாளமாக, 1000 சம்பாதிப்பவர், கோடிகளை சம்பாதிப்பவர், முதலில் அறிகின்ற அந்த ஆடிட்டருடைய ஜாதகத்தில் ஜாதகம் பல 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 பலன் இருக்குது. என்ன பல பல பலன் இருக்குது? அதிலே ஒரு ரெண்டு விஷயங்களை சொன்னேன். சுக்கிரன் மூன்றில் மறைந்திருந்தாலும் ஃபஸ்ட்டு ரமேஷ் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற அட்டமி நவமி திதி தாண்டாத அர்த்த சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமிக்கு, அதாவது 7வது நாள் பிறந்திருக்கிறார். அமாவாசையில் இருந்து ஒரு 7வது 8வது நாள் பிறந்திருக்கிறார். அது அஷ்டமி நவமியாக இருக்கும், உள்ளே போய் பார்த்தா கரெக்டாகவே இருக்கும், உத்திராட நட்சத்திரம் தானே. சப்தமி அஷ்டமி அந்த மாதிரி 7-8 நாட்களில் பிறந்திருக்கிறார். ஆடிட்டர், மேலே தெரிகின்ற ஜாதகத்தில் உள்ள ஆடிட்டர் பௌர்ணமிக்கு முதல் நாள் பிறந்திருக்கிறார். அவருக்கு ஆவணி அவிட்டம், திருவோணத்திற்கு அடுத்து அவிட்டம், பௌர்ணமிக்கு முதல் நாள் பிறந்திருக்கிறார். இந்த ரெண்டு வித்தியாசங்களை முதல் புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேரும் மகர ராசி தான், ஒளி வித்தியாசம் இருக்கிறது. அதை விட முக்கியமாக ரெண்டு பேருக்குமே குரு பார்க்குதுன்னு சொல்கிறார். இங்கே பார்க்கின்ற குரு 7வது இடத்திலிருந்து பார்க்கிறார், அங்கே பார்க்கின்ற குரு 5வது இடத்திலிருந்து பார்க்கிறார், எல்லாம் ஒன்று தான். ஆனால் இந்த குரு லக்னத்தில் இருக்கின்ற ராகு, அதாவது ஆடிட்டருடைய ஜாதகத்தில் லக்னம் பல 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 பலன்னு குருவின் பார்வையில் மட்டும் இருக்க,
செவ்வாயின் பார்வை கடினமானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆடிட்டர் ஜாதகத்தில் லக்னத்தில் எதுவுமே இல்லை, செவ்வாய் பார்வம் மட்டும் குரு பார்வம் மட்டும். ஆனால் இங்கே லக்ன பாபத்துவம் என்பதை அடிக்கி அந்த 1000 சம்பாதிக்கிறவங்க ஜாதகத்தில் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி ரமேஷ் அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு, லக்னத்தில் ராகு உட்கார்ந்து லக்னம் பலவீனமாகி அதற்கு பிறகுதான் அங்கே குரு பார்க்கிறார். அதை விட முக்கியம், ஆடிட்டருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியாகிய சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி மிகுந்த வீட்டில் அமர்ந்து 3 இடத்தில் மறைந்திருந்தாலும் பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி அமைப்பால் பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படுகிறார். உங்களை டார்ச் லைட் அடிக்கிறார் சுக்கிரன், லக்னாதிபதியை டார்ச் லைட் அடிக்கிறார். இங்கே ரமேஷ் அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி நீச்ச நிலையில் இருக்கிறார், பலவீனம். லக்னாதிபதி நீச்சம், லக்னத்தில் ராகு, லக்ன லக்னாதிபதி பாபத்துவம். இதைத்தான் நான் அந்த 1000 ரூபாய் அப்படின்ற அமைப்புக்கு சொன்னேன், ஒரு கோடீஸ்வரர் ஒரு குமாஸ்தா. இதை ஏன் இங்கே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒருவர் கோடீஸ்வரராக பிறப்பதற்கு 3-4 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த கிளாஸ் நடத்தணும். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் ஜாதகம் எப்படி இருக்கும், 1000000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் ஜாதகம் எப்படி இருக்கும், இரண்டு இருக்கமான வித்தியாசம், லக்ன லக்னாதிபதி சுபத்துவம் என்பதை மிக தெளிவாக சொன்னேன், மிக தெளிவாக சொன்னேன் ஆன்லைன் கிளாஸில் சொன்னேன் இல்லையா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குருதசையில் புதனுடைய துறைகளில் மேலே தெரியக்கூடிய குருதசையில் புதனுடைய துறைகளில் 150க்கும் மேற்பட்ட கோடிகளை சம்பாதித்த அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறார். லக்னம் குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறது. இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயராகிய ரமேஷ் கேட்கின்ற அவருடைய ஜாதகத்தில் நான் 4-5 வாரங்களுக்கு முன்பு கிளாஸ் நடத்தின மாதிரி லக்னத்தில் ராகு அமர்ந்து லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறார். லக்ன லக்னாதிபதி பாபத்துவம் வந்துருச்சு இல்லையா, இது ஒன்றே அடிப்படை அமைப்பு. குமாஸ்தாகமாக இருக்கக்கூடிய நம்முடைய பிரீமியம் மீடியனருடைய ஜாதகத்தில் அஷ்டமி நவமி திதியில் இருக்கக்கூடிய அர்த்த சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய பாதி ஒளி பொருந்திய சந்திரன் இருக்கிறார். ஆனால் அங்கே 100 கோடிகளை சம்பாதித்த ஜாதகத்தில் பௌர்ணமிக்கு முந்தின நாள் இன்னும் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரத்தில் பௌர்ணமி ஆகிடும். இப்போ லக்னாதிபதி சுபத்துவம், லக்ன சுபத்துவம் என்பதை நான் ஆன்லைன் வகுப்புகளில் நடத்தியதை அப்படியே தெல்ல தெளிவாக நிரூபிக்கக்கூடிய ஜாதகம் இது. பிரீமியம் வழி நேரம் குறை சொல்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை, அவரே வந்து விளக்கு, நான் ஏன் குமாஸ்தாவாக இருக்கிறேன் குருதசையில், இப்போ தான் அவருக்கு குருதசை ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் அவருக்கு குருதசை ஆரம்பிச்சிருக்கு, குருதசை 2023 ஆரம்பிச்சிருக்கு, இப்போ குருதசையில் சுயபக்தி போய்கிட்டு இருக்கு. அப்போ மேலே தெரியக்கூடிய கோடீஸ்வரர் ஜாதகம், கீழே தெரியக்கூடிய குமாஸ்தாவின் ஜாதகம். இங்கே என்ன குமாஸ்தாவின் ஜாதகத்தில் அடுத்தடுத்து என்ன இருக்குது, குமாஸ்தாவிற்கான அமைப்புகள் என்ன, இதைத்தான் கற்பனை ஜாதகங்களாக முதல் 2 வாரங்கள் 1000 சம்பாதிக்கக்கூடியவர், 100,000 சம்பாதிக்கக்கூடியவர் என கற்பனை ஜாதகங்களாக ஆன்லைன் கிளாஸில் இதைத்தான் விளக்குனேன். இங்கே பாருங்கள், லக்னம் ராகுவின் இருப்பால் பாதிப்பு, லக்னாதிபதி செவ்வாய் இணைவால் நீச்சனாகி பாதிப்பு. சனியின் இணைவை விட செவ்வாய் இணைவு அப்படி ஒன்றும் கொடுக்காது, இருந்தாலும் அங்கே நீச்சனாகித்தான் இணைக்கிறார். புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அமைப்பு மட்டும்தான் கிளர்க்கு கூடிய அமைப்பு, புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. இங்கேயும் புதன் சுபத்துவம், அங்கேயும் புதன் சுபத்துவம், இங்கேயும் புதன் சுபத்துவம். மேலே தெரிகின்ற கோடீஸ்வரர் சாஃப்ட்வேர் துறையில் சம்பாதிச்சிருக்கிறார், ஆடிட்டராக இருக்கிறார், கல்வி நிலையங்களை நடத்துகிறார். கீழே தெரியக்கூடியவர் குமாஸ்தாகவாக இருக்கிறார். இங்கே என்ன நடக்குது, புதன் அங்கே உச்சம், ஸ்தானபலத்தோடு உச்சனாகி மேலே இருக்கக்கூடிய ஜாதகத்தில் புதன் சுபத்துவம், குரு சுபத்துவம், உச்சகுரு. இங்கே கீழே இருக்கக்கூடிய குமாஸ்தாவின் ஜாதகத்தில் இங்கே புதன் குரு கேது சேர்க்கை, புதனும் அங்கே ஸ்தானபலத்தோடு இல்லை, மறைமுகமாக பரிவர்த்தனையின் மூலமாக ஸ்தானபலம், புதனும் அங்கே பகை வீடு, குரு அங்கே ஒரு நிலையில் ஒரு லெவலில் கேதுவோடு சேர்ந்து அங்கே பங்கப்பட்டிருக்கின்ற ராகுவின் இருப்பால் இருளடைந்து போயிருக்கின்ற லக்னத்தை சுபத்துவப்படுத்துகிறார். முதல்ல பாபத்துவம், அதுக்கப்புறம் தான் சுபத்துவம். லக்ன லக்னாதிபதி பலவீனமாய் போச்சு. ரெண்டாவது சனி திசை, சூரியனும் சனியும் சேரக்கூடாதுன்றதை நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். எப்போது இந்த 5 மறைஞ்சிட்டாரு, 6 இருக்கிறாரு, 7 இருக்கிறாருன்ற எண்களின் அடிப்படையில் மட்டும் நீங்கள் இந்த இரண்டு ஜாதகங்களுக்குமான வித்தியாசங்களை நீங்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலே இருக்கக்கூடியவர் கோடீஸ்வரனாக இருக்கிறார், ஆடிட்டர் மற்றும் புதனுடைய துறைகளில் பெரிய அளவில் சம்பாரிச்சிருக்கிறார், சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறார்.
கீழே இருப்பவனும் அதே மாதிரி புதனுடைய துறையில் இருக்கக்கூடியவர் தான். புதனங்க இங்கே சுகத்துவம், லக்னம் நான் சொன்ன அந்த லக்ன பாபத்துவம் லக்னாதிபதி பாபத்துவம் என்பது வந்துருச்சா? இப்போ ராகுதசையில், ராகுதசையில் ஏதோ அவனும் கொஞ்சம் சம்பாரிச்சிருப்பார், ஆயிரக்கணக்கில் சம்பாரிச்சிருக்கிறார். வாழ்வுக்கு தேவையான சில விஷயங்களுக்கான ஆயிரக்கணக்கான ரூபாய்களை குருவின் பார்வையால் அது கொடுத்துருக்கிறது. ஆனால் லக்னத்தை பாபத்துவப்படுத்தி தான் ராகு செயல்படுது. லக்னத்தில் ராகு இருக்கக்கூடாதுன்னு நிறைய சொல்லியிருக்கிறேன்னா, நான் சொன்ன 1000 ரூபாய் சம்பாதிப்பவருக்கும் 1,00,000 கோடி ரூபாய் சம்பாதிப்பவருக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை அப்படியே இங்கே பிரீமியம் வீடியோ மாணவர் ரமேஷ் அவருடைய ஜாதகம் நிரூபிக்கிறது இல்லையா? இதை நிறைய பேர் புரிஞ்சிக்காம தான், மனசில் தேக்காம தான் அவரே என்ன கேட்டிருக்கிறாரு, எனக்கும் இப்படி தானே இருக்கு, எனக்கும் குருவாகுது, நானும் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறேன், நானும் மகர ராசி, எனக்கு மட்டும் எப்படி குமாஸ்தா வேலை கிடைக்குது? இங்கே நான் சொல்லுகின்ற சுகத்துவ பாபத்துவ அடுக்குகளை மிக மிக தெல்ல தெளிவாக மாணவர்கள் நிச்சயமாக பிரிமியம் உடைய மாணவர்கள் புரிந்து கொள்ள முடியும். வேணா இதை வந்து ஒரு பொதுவான வீடியோவாகவே போட்டுடுறேன், 1000 கோடிக்கும் என்ன வித்தியாசம் என்பதற்கான ஒரு நேரடியான அமைப்பு. ரெண்டு பேருமே பிரிமியம் உடைய மாணவர்கள். இந்த மாதிரியான உண்மை ஜாதகங்களை போடும்போது நீங்கள் கொஞ்சம் நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை மனசில் அப்படியே தேக்கி ஒரு ஜாதகத்தின் உயர்நிலை அமைப்புகளை பார்த்த உடனே, ஒரு ஜாதகத்தில் உயர்நிலை சொல்லிடுறேன்ல, பார்த்த உடனே சொல்லிடுறேன், எது இப்படி தான் இருக்கும், நீங்கள் இப்படி தான் இருக்கிறீங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் இன்றைக்கு ஒருத்தர் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வந்தவர் வெளிநாட்டில் இருக்கிறார், எடுத்த உடனே என்னங்க சன்னியாசியாக போகணும்னு, சன்னியாசியாக போக போகிறீங்க, சன்னியாசியாக போகணும்னு மனசில் ஒரு 7-8 வருஷமாக என்ன என்ன இருக்கான்னு கேட்டேன். அப்படியே உதறி போட்டுட்டு கால்நடையாக நடந்து காசிக்கு போகணும்னு என்ன இருக்குன்னார். அவ்வளோதான், ஒரே பாயிண்டில் முடிஞ்சு போச்சு. எடுத்த உடனே ஒரே அடி, சன்னியாசியாக போகணும்னு என்ன இருக்கா? இத்தனைக்கும் மனைவியோடு சேர்ந்த லைனில் இருக்கிறார். அவங்களுக்கு தெரியாததா, தாலி கட்டிய மனைவிக்கு தெரியாதா? குருஜி, ஃபர்ஸ்ட் பாயிண்டே நான் சொன்ன பாயிண்ட் அதுதான். கும்பலக்னம், 2 சனி, உச்சனுடைய வீட்டில் சனி, 2 சனி குரு உச்சகுரு பார்க்கிறார், உச்சனுடைய வீட்டில் லக்னாதிபதி இருக்கிறார், சுக்கரதசி தான் ஏதோ ஒன்று நடக்குது. என்ன சன்னியாசியாக போகணும் அப்படின்ற எண்ணங்கள் ஒரு 7 வருஷமாக அதிகமாக இருக்குதா? இப்போவே அப்படியே எல்லாத்தையும் அவுத்துட்டு காசிக்கு நடந்தே போகணும்னு இருக்குது. நான் சொன்னேன் கைலாயத்துக்கே நடந்து போவீங்க என்ன, இது இன்னைக்கு நடந்த சமாச்சாரம். ஆக ஒரு நிலையில் நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ளும்போது, இப்போது மேலே காட்டப்பட்டிருக்கின்ற கோடிகளை அதே புதனுடைய துறைகளில் சம்பாதித்தவருக்கு லக்னம் எவ்வளவு பல 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 பலன்னு குருவின் பார்வையில், பங்கப்படாத குருவின் பார்வையில், அங்கே லக்னத்தில் எவரும் இல்லாமல் அதே நேரத்தில் லக்னாதிபதி 3 மறைந்தாலும் பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில், நேற்று சொன்னதை தான் திருப்பி சொல்கிறேன், பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கும்போது லக்னம் லக்னாதிபதி சுபத்துவத்திற்கேற்ப, அதனையடுத்து தசாபக்தி அடுக்குகளுக்கேற்ப உங்களுடைய வருமானம் போன்றவைகள் அமைகின்றன. கீழே இருக்கக்கூடிய இன்றைக்கு குமாஸ்தாவாக நான் இருக்கிறேன், எனக்கு இதே தானுங்க, லக்னம் தான் இருக்குது, ராசி தான் இருக்குது, எனக்கு அதே தசாபக்தி நடக்கிறது என்கின்ற அமைப்பை சொல்லக்கூடிய இங்கே குமாஸ்தாவாக இருக்கிற நம்முடைய பிரிமியம் விடிய மாணவருக்கு லக்னம் பாபத்துவமாக இருக்கிறது. பாபத்துவமாகி பிறகுதான் பங்கப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலையில், அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இதாக இருக்காத, உச்சனுடைய வீட்டில் அல்லாத, ஓரளவிற்கு ஒளி குறைந்திருக்கின்ற குருவால் பார்க்கப்படுகின்ற நிலையில் மிக மிக முக்கியமான லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் நீச்சனாகி அங்கே செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். ஆக இந்த இடத்துல நான் கொடுக்கிறேன், பிடித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு கைகள் வேண்டும் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, இந்த அமைப்பு மிக மிக தெல்ல தெளிவாக இருக்கிறது. ஆகவே இந்த குருதசில் என்ன, அவருக்கு அவருடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல குரு ராகுதசை விட குருதசை நல்லா தான் இருக்கும். 7 கேந்திர அமைப்புகள் இருக்கிறாரு, 2 5 கூடியவரோட அமைப்புல இருக்கிறாரு. ஆகவே ராகுதசை விட குருதசை நல்லா தான் இருக்கும். ஆயினும் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்திற்கும் 1000களை சம்பாதிக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு இன்னும் சற்று தெளிவாக இருவருடைய உண்மை ஜாதகங்களை வைத்தே விளக்க முடியும் என்கின்ற சந்தர்ப்பம் கிடைச்சதுனால இந்த பிரீமியம் வீடியோ நேயருடைய அமைப்பையே நான் இது பண்ணிட்டேன். இதை நம்ம பொது வீடியோவாகவே போடுவோம், அடுத்த வீடியோவை பிரீமியம் வீடியோவாக பேசுகிறேன். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க எல்லோரும்.